ஆக்சுவலி இந்த தேங்க்ஸ் மீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு மட்டன் பிரியாணி வாங்கிட்டு வரலாமான்னு கூட நிச்சயமாக யோசிச்சேன்னு சொல்லலாம். ஏன்னா ஒன்றா ரெண்டா பரவாயில்ல ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு இருந்த அபர்ணிதி அதுக்கப்புறமா எவ்வளோ எஃபர்ட் போட்டு அந்த திரைப்படத்திலே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. அதுவும் இல்லாமல் அந்த ஜிம் காட்சிகள்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ரிலேட் ஆச்சு. போனோமா, எல்லாருக்கும் ஹாய் சொன்னமா, குடும்ப கதையெல்லாம் பேசினோமா, அதுக்கப்புறம் ஒரு சுத்து தாங்க பெருசாகிட்டு அதுக்கே இந்த உலகம் என்ன குண்டாயிட்டேன்னு சொல்லுது அப்படிங்கும் போதெல்லாம் அவ்வளோ ரிலேட் ஆச்சு. பட் அதிலிருந்து ஓட டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் ட்ரான்ஸிஷன் எல்லாருமே ரிலேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு கேரக்டராக பவித்ராவாக வாழ்ந்திருக்கக்கூடிய அபர்ணதி அவர்களை இந்த அழகான நன்றி விழாவில் பேசுகிறதுக்காக அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். ஆக்சுவலி இன்றைக்கி என்ன பேசணும்னு எனக்கு நான் எந்த பிளான்மே பண்ணல, அப்படியே கோவித் ஃப்ளோ தான். இந்த படத்தில் ஃபஸ்ட்டு நான் நடித்ததுக்கு நானே எனக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த தேங்க்ஸ் மீட்டில். ஸோ அதுக்கப்புறம் இந்த படம் யூஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் ஒரு குறைகள் கூட சொல்லலை ஆடியன்ஸ் சைட்லேருந்து. லேக்காக இருக்குது, இல்லை ஸ்லோவாக போகுது ஸ்டோரி, இப்படி அப்படின்னு ஏதாவது ஒரு குறைகள் கூட சொல்லாத ஒரு படமாக இந்த படம் எனக்கு நிறைய ரிவ்யூஸ் கொடுத்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஆடியன்ஸ்க்கு ரொம்ப நன்றி. ஸ்டில் நவ் படம் பார்த்துட்டு ஸ்டோரியில் டேக் பண்ணுறாங்க, ஈஸியாக நல்லா இருக்குன்னு சொல்லி கனெக்ட் ஆகுறாங்க. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் இந்த படம் பார்த்துட்டு இருக்கிற ஆடியன்ஸ்க்கும் சரி, பார்த்த ஆடியன்ஸ்க்கும் இந்த தேங்க்ஸ் மீட்டில் தேங்க் பண்ணிக்கிறேன். எல்லாருக்குமே ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும், எனக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது லைஃப்பில். ஸோ என்னென்னா, அடிச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மாதிரி நான் இந்த சினிமாக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி என்னோடய அப்பாவோட ஃப்ரெண்டோட சன், நீ என்ன சினிமாவில் என்ன பண்ண போகிற அப்படி இப்படின்லாம் பேசி ரொம்ப ஹர்ட் பண்ணாங்க. நீ என்னத்தை கிழிக்க போகிற அப்படி இப்படிலாம் பேசினாங்க. இன்றைக்கி துபாயில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இன்றைக்கி திருகப்பட்ட டிக்கெட்டை அவன் கிழிச்சிட்டு 7 மணி ஷோக்கு போய் அந்த படத்தை பார்க்க போகிறான். எனக்கு இப்படி ஒரு தருணத்தை கொடுத்த என்னோடய எஸ்ஆர் பிரபு சாருக்கு, அப்புறம் இந்த கோ ப்ரொடியூசர் சாருக்கும் என்னோட ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நோ விசா நோ டிக்கெட் என்னை துபாயில் போய் சேர்த்திங்க சார். நிறையா அரபிக் கண்ட்ரியில் பார்த்துட்ருக்காங்க, சூன் இன்னும் பல கண்ட்ரியில் கூட வரப்போகுது. தேங்க்யூ ஸோ மச். நான் இன்டர்வியூஸில் கூட சொன்னேன், இந்த மாதிரி படங்கள் பண்ணியிருக்கேன், நல்லா நடிக்கிறேங்கிற நேம் வாங்கியிருக்கேன், பட் அது பேலன்ஸ்டான ஒரு சக்ஸஸான நேம் தான் இருக்குது, ஃபுல்ஃபில் ஆகலைன்னு சொல்லி சொன்னேன். பட் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது, இப்போ தான் சக்ஸஸே பார்க்குறேன் சினிமாவில் வந்துட்டு. அது ரொம்ப ரொம்ப நன்றி, இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எனக்கு இப்படி ஒரு நேம் கொடுத்ததுக்கு என்டையர் க்ரூ அண்ட் என்டையர் கேஸ்டர் க்ரூக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால்ங்க மாரி இ ஃபார் எடிட்டர் டைட்டிலே வந்து ட்விட்டரில் ரொம்ப நல்லா வச்சுருக்கீங்க சார். எடிட் சூப்பராக பண்ணியிருக்கீங்க படத்தில். கிளைமேக்ஸில் டிகாத்லாண்டில் ஒரு பண்ணியிருப்போம் ஒரு சீனு. ஸோ டே ஃபுல்லாக போச்சு, ஈவினிங் 6:00 மார்னிங் 6:00 வரையும் ஷூட் பண்ணோம். அதை ஒரு 6 மினிட்ஸில் எடிட் பண்ணி கொடுத்துட்டாரு. க்ளீன் அண்ட் ப்ரெஸ் வந்து என்ன மனசாச்சே இல்லாமல் டைரக்டர் 30 பண்ண சொன்னார், ஆனால் ஷார்ட்டில் ஒரு 3-6 தான் இருந்துச்சு. 23-22 வரையும் பண்ணிவிட்டு கட் கட்டுக்கு லாஸ்ட்டில் வந்துட்டு என்கரேஜாக இல்லை ஃபஸ்ட்லேருந்து போகலான்னு சொல்லிட்டு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து போனேன். ஸோ அதெல்லாம் வந்து நிஜமான அழுகை, ஐயோ போட்டு சாவடிக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நிஜமான அழுகை. ஸோ சின்ன சின்ன சீன்ஸும் எவ்வளோ அழகாக எடிட் பண்ணி காட்ட முடியுமோ அந்தளவுக்கு அழகாக காட்டியிருக்காரு எடிட்டர் சார். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ஜஸ்டின் சார், பாடல்கள் பிரியாதீர் மட்டும்தான் ரிப்பீட்டடாக ப்ரமோஷன் பண்ணோம், பட் தியேட்டரில் சாங்ஸோட சீன்ஸ் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது. மீனாட்சி சுந்தரேஸ்வர்னு ஒரு படம் ஷேர் பண்ணியிருப்பார், அந்த படத்தில் ஒரு சாங் ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லி சாருக்கு மெசேஜ் போட்டு அந்த சாங்கை நான் ரிங்டோனாக வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ இந்த படத்தில் ஒரு ரிங்டோனாக வச்சுருக்கேன். அந்த மாதிரி ஒரு அட்டெம்ட் கொடுக்குற ஒரு ஒரு மியூசிக் டைரக்டர் ஸோ ஜஸ்டின் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்டு அவரோட சேர்ந்து இந்த படமும் பண்ணதில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் தென் இந்த படத்தில் ஆக்ட் பண்ண ஆர்டிஸ்ட்டு, ஸோ நான் இன்டர்வியூஸ் பண்ணும்போது நான் படம் பார்க்கல, நான் அப்போ படம் பார்த்ததுக்கப்புறம் எல்லாரோட ரோலுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ ஸ்டார்ட் வித் வித்தா சார், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. மைனாவில் இருக்கிற அந்த பவர் அப்படியே இதில் இருந்தது. எப்போவுமே ஒரு ஆக்டிங் வந்துட்டு அவங்களுக்குள்ளே ஒரு வெறித்தனம் இருக்குமான்னு தெரில. ஸோ ரொம்ப அழகாக இருந்தது படம். அவங்க கூட ரொம்ப சேலஞ்சாக இருந்தது சார் அவங்க கூட ஒர்க் பண்ணது.
அண்ட் தென் விக்ரம் பிரபு சார் சொல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் அந்த பேலன்ஸ்டான ஒரு எமோஷன்ஸ்லாம் ரொம்ப அழகாக கன்வே பண்ணியிருந்தாங்க. அவரோட இடத்துல வேறு யாருமே அதை பண்ண முடியுமாங்கிறத நினச்சி பார்க்க முடியாத அளவு இருந்தது. விக்ரம் பிரபு சாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள், ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் ஸ்ரீ, ஒரு கம்பைன் சீன் இருந்தது சைக்காலஜிஸ்டாக பண்ணும்போது, அப்போ தான் நான் ஸ்ரீயை பார்த்தேன் ஃபஸ்ட் டைம். ஸோ அமைதியாக இருப்பார், அதிகமாக பேசவே மாட்டார். அப்படி உள்ள பர்சனை எப்படி டைரக்டர் இந்தளவுக்கு வேலை வாங்கியிருப்பாங்கன்னு தெரில. அவ்வளோ ஒரு இரிட்டேட்டிங்கான ஃபேஸ். ஆக்சுவலாக அது ரொம்ப நல்லா இருந்தது அவரோட பெர்ஃபார்மன்ஸ். அவர் இல்லை, அவருக்கும் இந்த இடத்துல நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. அப்புறம் சரதா மேம், சானியா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் ஒரு குறை சொல்கிற மாதிரியே இல்லை, இதில் நடிச்சிருக்கிறதுனால சொல்லலை. ரொம்ப பிடிச்சிருந்தது, எங்கேயுமே போரிங்காக இல்லை. ஆக்சுவலி ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது இந்த படம். என்டையர் டீமுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னும் ஃப்யூச்சர்லேயும் படம் பண்ணணும். நான் பெருமையாக பேசியிருக்கேன், உங்களை பற்றி ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன், சாரி. அப்புறம் டைரக்டர் சாருக்கும் ரொம்ப நன்றி, இப்படி ஒரு அழகான படம் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும், காஸ்ட்யூமருக்கும், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட்டு இப்போ உங்களெல்லாம் எப்போ மீட் பண்ண போகிறோன்னு தெரில. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல படத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். Thank you so much.